அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ஆண்டவர் தந்த நாள் இதுவே, அக்களிப்போம் என்று சொல்லி அகமகிழ்வு காண விழைவோம். அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, பொதுக்காலத்தினுடைய 18வது வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமையாகி இன்றைக்கு எண்ணிக்கை நூலிலிருந்து இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம். உமது செல்வமாகிய நல்ல நீரூற்றை இவர்களுக்கு தந்தருள்வீர். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 1-13 முடிய. அக்காலத்தில் இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலை நிலத்துக்கு வந்தது. மக்கள் காதேசில் தங்கினர். மிரியாம் அங்கே இருந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாள். அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர். மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது, ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாயிருந்திருக்குமே. ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டுமென்றா? இந்த கொடிய இடத்துக்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகங்குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடி வரச் செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திருமுன்னின்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்போது கேளுங்கள். இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரோ மோசேயிடமும் ஆரோனிடமும், இஸ்ராயேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரிபாவின் தண்ணீர். இங்குதான் இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர்களே, இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 95 தரப்பட்டிருக்கிறது. திருப்பாடலை இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்களோடு சேர்ந்து சொல்லி இறைவனை நாம் துதிப்போம். திருப்பாடல் 95. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். 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 வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள்.
நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கி அருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 16 பிரிவு வாக்குகள் 13 23 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கின்றார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்களோ, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என்ன சொல்கின்றீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் இருக்கின்ற என் தந்தையே வெளிப்படுத்தியிருக்கின்றார். எனவே நான் உனக்கு கூறுகின்றேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகிலே நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், 3 நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்த நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கின்றாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகின்றாய் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. என்னை யார் என்று சொல்லுகின்றார்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றீர்கள்? ஆண்டவர் எல்லாம் அறிந்தவராய் இருப்பவரோ தன் சீடர்களை பார்த்து, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றார்கள் என்று கேட்கின்றார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றீர்கள் என்று கேட்கின்றார். அவருக்கு தெரியாததையா இந்த மக்கள் கூட்டம் சொல்லப் போகின்றது? இருந்த போதிலும் இவர்கள் தெளிவாக தன்னை புரிந்திருக்கின்றார்களா? தன்னை சரியாக இவர்கள் அறிந்திருக்கின்றார்களா என்பதனை இவர் இப்படியாய் கேட்டு பார்க்கின்றார். தன்னை சரியாக அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றீர்கள் என்று தான் தேர்ந்தெடுத்த சீடர்களாவது தன்னை சரியாக புரிந்திருக்கின்றார்களா என்று கேட்கின்ற பொழுது, பேதுரு மிக அழகாக
நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று கூறுகின்றார். அப்பொழுதுதான் இதை உணர்த்தியவர் விண்ணகத்தில் இருக்கின்ற என் தந்தையே என்று சொல்லி அவருக்கு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் என்று சொல்லி அவருக்கு விண்ணகத்தினுடைய திறவுகோலை அவர் கொடுக்கின்றார். உன்மீது நான் என்னுடைய திரு அவையை கட்டுவேன் என்று கூறுகின்றார். அவர் என்ன செய்யப் போகின்றார், அவர் என்ன மனநிலையை கொண்டவர் என்பதையெல்லாம் அறிந்திருந்த போதிலும் அவர் மீது தான் திரு அவையை கட்டுவேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை, உத்தரவாதத்தை கொடுக்கின்றார். ஆனால் தன்னுடைய சாவு எப்படிப்பட்டதாக இருக்கப் போகின்றது என்பதையும் விளக்கி கூறுகின்ற பொழுது பேதுருவோ ஐயையோ இது உமக்கு நடக்கவே கூடாது என்று சொன்னபோது என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கின்றாய், நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகின்றாய், நான் மனிதனாய் இருக்கின்ற போதிலும் கூட நான் கடவுளாய் இருக்கின்றேன், நான் கடவுளிடமிருந்து இறங்கி வந்தவன், எனவே நான் மீண்டும் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்பது உண்மை. நான் அவ்வாறு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணகத்திலே எனக்கென ஒரு பணி தரப்பட்டிருக்கிறது, அதனை நான் நிறைவேற்ற வேண்டும், ஆவலாக இருக்கின்றேன், என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவு செய்வதிலே நான் ஆவலாய் இருக்கின்றேன் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் படிக்க பார்க்கின்றோம். நாம் சிந்திப்பது மனிதர்களுக்கு ஏற்புடைய காரியங்களையா அல்லது கடவுளுக்கு ஏற்றவைகளை நாம் சிந்திக்கின்றோமா? அந்த சிந்தனைத்தான் நம்மை வளப்படுத்துகின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே தன்னுடைய கடிதத்திலே பவுலடிகளார் சொல்லுவது போல, விண்ணகத்துக்குரிய சிந்தனைகளோடு விண்ணகத்தினுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவது போல அந்த விண்ணக மதிப்பீடுகளை வாழ்வாக்குவதிலே நாம் கருத்துள்ளோராய் செயல்பட இந்த நாளிலே உறுதியெடுத்துக்கொள்ள விழைவோம். இறைவனது மேலான ஆசீரை நாம் பெற்றுக்கொள்ள விழைவோம். தொடர்ந்து நேயர்களே இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை ஆண்டவரது பெயரால் அன்போடு அழைக்கின்றேன். ஆமென்.